கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்த 50-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மேலும் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சென்ற மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களிடம் நலம் விசாரித்தார். அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை பற்றியும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான உண்மை நிலையை கண்டறிய சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயம் குடித்ததால் பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களிடம் நலம் விசாரித்த டிடிவி தினகரன் பின்னர் கருணாபுரம் கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். இந்த விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரித்தால் உண்மைத்தன்மையை கண்டறிய முடியாது என்று தினகரன் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய கட்சிக்காரர்களின் செயல்பாடுகள் தான், அதிகார துஷ்பிரயோகம், அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம். காவல்துறை செயல்பட விடாமல் அவர்கள் தடுக்கப்பட்டதாகத்தான் பொதுமக்களிடம் சொல்கிறார்கள். அதுதான் அது சிபிஐ என்கொயரி பண்ணி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் இதுபோல கள்ளச்சாராய விற்பவர்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிற அரசியல்வாதிகள் வருங்காலத்திலாவது திருந்துவார்கள்.